அதாவது போடுறதுக்கு ஊசி இல்லை, அதை வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை, அதை விட்டுட்டு இப்படி ஒரு விமர்சனம் பண்றது வந்து எனக்கு ஒரு கேலியா தான் இருக்கு. தமிழக அரசுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது குழு அமைப்பதற்கு மத்திய அரசு நீதிமன்றத்தில் கண்டிப்பா அது தவறான இதுதான். கண்டிப்பா தமிழக அரசுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம். தலைவர் அவர்கள் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க, திரு நீதியரசர் திரு ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழு கூட பார்த்தீங்கன்னா இந்த நீட்னால் என்னென்ன பாதிப்பு, அது வந்து நீட் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது அந்த குழு வருது கிடையாது. இந்த நீட்னால நீட்னால என்ன பாதிப்பு அப்படிங்கிறத அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அதை ஆராயத்துக்காக தான் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழு விரைவில் அந்த குழுவுக்கு நானும் மாணவரணி சார்பாக இளைஞரணி சார்பாக நானும் எழிலரசன் அண்ணவர்களும் எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் நாங்களும் கொடுத்துருக்குறோம். நான் ஏன்னா தொடர்ந்து இந்த 3 வருஷமாக இந்த மாணவர்கள் படுற அந்த நீட் தேர்ந்தால் மாணவர்களுக்கு ஏற்படுற அந்த அநீதி, அந்த அவங்க பட்டிருக்க கஷ்டம் அதை நான் பயணிச்சிருக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா போன ஆண்டு நீட் தேர்வு நெருங்க நெருங்க ஒரு மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டதில் நாங்கள் நேராக போய் வீட்டில் போய் அவங்க பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொன்னோம். இதனால் நான் எங்களுடைய ரெப்ரசன்டேஷனை நாங்களும் கொடுத்துருக்குறோம். ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க தலைவர் வந்து, ஒரு நல்ல முடிவை மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். இல்லை இல்லை, இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த டைம் தான். என்னென்னா இப்போ நீட் தேர்வு கண்டிப்பாக கூடாது, நீட் தேர்வு ஒழிக்கணுங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது. தலைவர் அவர்கள் அந்த முடிவில் தெளிவாக இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ டைம் எங்களுக்கு இப்போ உடனே பண்ணுறதுக்காக அந்த டைம் இருக்குமா அப்படிங்கிறது தான். விரைவில் ஒரு நான் ஏதாவது ஒன்று சொல்லி மாணவர்களை வந்து குழப்பத்துக்கு மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்பத்துக்கு உண்டாக விரும்பலை. விரைவில் ஒரு நல்ல முடிவை, ஒரு தெளிவான முடிவை வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அமைச்சர் அவர்களும் எடுப்பாங்க, உங்களுக்கு தெரிவிப்போம். தடுப்பூசி, கொரோனாநிதி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? திரு எல்முருகன் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. தயவுசெய்து எங்களுக்கு வந்து தடுப்பூசியை வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட சொல்லி தயவுசெய்து நீங்களாவது விரைந்து பெற்றுக் கொடுங்கள். ஏன்னா தலைவர் அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பிரதமர்கிட்ட கேட்டிருக்கிறோம். ஆனால் தமிழக மக்கள் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி இவ்வளவு தடுப்பூசி யாருமே போடலை, ரொம்ப குறைவாக தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா நான் சட்டமன்ற உறுப்பினராகி அந்த நேரத்தில் தான் நான் வந்து திரு மறைந்த திரு விவேக் அவர்கள் தவறினதுனால அப்போ மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய பயம் ஒன்று இருந்துச்சு, அந்த ஊசி போட்டதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமோன்னு. நான் வந்து ஒரு தொகுதி முழுக்க ஒரு வீடாக போய் தயவுசெய்து ஊசி போடுங்க, தடுப்பூசி போட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவங்ககிட்ட வேண்டுகோள் எடுத்து, என்னுடைய சேப்பாக திருவள்ளிக்கிற தொகுதி தான் இருக்கிறதுலே அதிகமான தடுப்பூசி, அதற்கு கூட சிலர் வந்து முட்டாள்தனமாக அறியாமையினால் வந்து விமர்சிக்கிறாங்க. எது சேப்பாக திருவள்ளி மட்டும் ஊசி போடுறாங்க போல இருக்குது அப்படின்னு, அப்படி கிடையாது. நான் தான் முதல்ல அந்த தடுப்பூசி முகாமை வந்து ஆரம்பித்து ஒரு வீடாக போய் அவங்க குறைகளை கேட்டு உங்களை குறைகளை நான் நிறைவேற்றுறேன், வந்து ஊசி போடுங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சது நான் தான். 2 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து அரசு சார்பாக மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகள் அதே மாதிரி என்ஜிஓக்கள் அவங்களும் வந்து அவங்கள வாலண்டியராக வந்து என்னோடய தொகுதியில் வந்து கேம்ப் போட்டு, ஏன்னா இந்த தொகுதி மக்கள் வந்து அதிகமாக வராங்க ஆர்வமாக ஊசி போட வர்றாங்கன்னு சொல்லி நிறைய கேம்ப்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதாவது போடுறதுக்கு ஊசி இல்லை, அதை வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை, அதை விட்டுட்டு இப்படி ஒரு விமர்சனம் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு கேலியாக தான் இருக்குது. இப்போவும் நான் வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட வந்து வேண்டுகோள் வைக்கிறேன், தயவுசெய்து தமிழக மக்களை வந்து விழிப்புணர்வு கூட இருக்காங்க, ஊசி போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. கொரோனாவிலேருந்து விடுபடுற முதல் மாநிலமாக ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக தமிழகம் இருக்கும், அதற்கு தடுப்பூசி தயவுசெய்து சீக்கிரம் கொடுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஒரு குறையாக தான் தீர்க்க முடியும், ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. மக்களை சந்திக்கிறேன், அவங்களுடைய மனுக்கள் வாங்குறேன், அவங்களுடைய தேவைகளை அறிந்து எதாவது சீக்கிரமாக தீர்க்க முடியுமோ ஒரு பிரச்சனையாக தீர்த்துட்டு இருக்காங்க. சேப்பாக்கம் திருவிழுக்கிணி தொகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த கல்வி உதவித்தொகை வழங்க முன் வந்துள்ள டெக்கான் ஃபவுண்டேஷன் சார்பாக வந்துள்ள திரு நிர்மல் காதி அவர்களே, திரு கமல் நயன் அவர்களே, மாவட்ட கழக பொறுப்பாளர் சகோதரர் சிற்றரசு அவர்களே, பகுதி கழக செயலாளர் அண்ணன் காமராஜன் அவர்களே, அண்ணன் மதன்மோகன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய வட்டக்கழக செயலாளர்களே,
அண்ணன் காவே செழியண்ணன் அவர்களே, சகோதரர் திரு ஜுபேர் கான் அவர்களே, திரு அகஸ்டின் பாபு அவர்களே, வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, மாணவர்களே, கழக மூத்த நிர்வாகிகளே, பத்திரிகை நண்பர்களே, பொதுமக்களே, உங்கள் தரப்பேருக்கும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு வாரத்துக்கு முன்பு தான் இதே டெக்கன் ஃபவுண்டேஷன் சார்பாக 25 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அளித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று கிட்டத்தட்ட 51 மாணவர்களுக்கு அவருடைய கல்விக்கான ஊக்கத்தொகையை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி இதோடு முடியாது. ஏற்கனவே அவர்கள் வந்து 100 குழந்தைங்களுக்கு படிப்பு உதவித்தொகை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. 100 பத்தாது, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. இந்த பொறுப்பை ஏற்ற நாள் முதல் இந்த தொகுதி முழுக்க ஒரு ஒரு வட்டமாக ஒரு ஒரு பகுதியாக சென்று மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டுக்கொண்டு அவருடைய மனுக்களை வாங்கி கொண்டிருக்கிறேன். 100 மனு வந்ததுன்னா அதில் வந்து ஒரு 60-70 மனு வந்து கல்வி உதவித்தொகை தான் அவங்க கேட்குறாங்க, படிப்பதற்கான உதவி தான் கேட்குறார்கள். பல்வேறு வகையான கோரிக்கைகள் வைக்கிறாங்க. என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அந்த பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறேன். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பணி இந்த கல்வி உதவித்தொகை. அதை எவ்வளோ வேகமாக விரைவில் முடிக்கணும்னு நினைக்கிறேனோ அதற்கு உதவி அளித்திருக்கக்கூடிய திரு கமல்நயன் அவர்களுக்கும் அந்த ஃபவுண்டேஷன் சார்ந்தவர்களுக்கும், அதே போல் இந்த பகுதியில் வெற்றி பெற்று இதுவரைக்கும் ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் இதுவரைக்கும் நடத்தலை இந்த சட்டமன்ற தொகுதிக்கு. இந்த நிகழ்ச்சியை ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டமாக நான் உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என தேர்தலுக்கு முன்பு தலைவர் அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் தான் நான் இங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தேன். இருந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்து இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி பகுதி மக்களுக்கு உங்கள் மூலமாக, மாணவர்கள் மூலமாக, பெற்றோர்கள் மூலமாக என்னுடைய நன்றி தெரிவித்து கொண்டு இந்த வெற்றிக்கு முழு காரணம் இந்த பகுதி மக்களாகிய நீங்கள், இதற்கு என்னோட துணை நின்ற என்னுடைய மாவட்ட பொறுப்பாளர் திரு சிற்றரசு, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் காமராஜ் அண்ணன், அண்ணன் மதன் மோகன், அதே போல் ஒரு ஒரு தெருவாக ஒரு ஒரு வீடாக போய் வாக்கு சேகரித்த என்னுடைய வட்டக்கழக செயலாளர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த கொரோனா காலம் உங்களுக்கு தெரியும், நம்ம கழக ஆட்சி தலைவர் கழக தலைமையிலான கழக ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது 2 மாதத்திற்கு முன்பு ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருந்தது. கொரோனா தொற்று மிக அதிகமான அளவில் இருந்தது. கிட்டத்தட்ட 2வது அலை அந்த பீக்குன்னு சொல்லுவாங்க உச்சத்தில் இருந்தது. தலைவருடைய ஆலோசனையை பெற்று அத்தனை அமைச்சர்களும், அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும், அத்தனை கழக நிர்வாகிகளும் பொதுமக்களோட ஒத்துழைப்போடு, உங்களுடைய ஒத்துழைப்போடு தெரு தெருவாக போய் வீடு வீடாக போய் தடுப்பூசி போட சொல்லி அவங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்தோம். எப்படி இந்த கல்வி உதவித்தொகை முக்கியமோ, உங்களுடைய வருங்காலத்திற்கு எப்படி கல்வி முக்கியமோ, படிப்பு எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி இந்த கொரோனாவை வென்றெடுக்க அந்த தடுப்பூசி, கொரோனா தடுப்பூசி ரொம்ப முக்கியம். அதன்படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆட்சி, கழக ஆட்சி ஏற்ற பிறகு தான் தடுப்பூசி அதிக அளவில் போட ஆரம்பித்தோம். இன்னும் சொல்லணும்னா இந்த 1 வருடத்தில் தடுப்பூசி போட ஆரம்பித்த இந்த 7-8 மாதத்தில் அதிகமான தடுப்பூசி, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கும் 500,000 தடுப்பூசிகள் நம்முடைய கழக ஆட்சியில் தான் போடப்பட்டது. இப்போ இருக்கிற நிலைமை பார்த்திங்கன்னா தடுப்பூசியே இல்லை, எல்லா ஊசியும் போட்டாச்சு. எனவே ஒன்றிய அரசு தயவுசெய்து வெகு விரைவில் நம்முடைய தமிழக மக்களுக்கு தேவையான அந்த தடுப்பூசியை தர வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் வைத்துவிட்டு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், மாணவர்கள், உங்களுக்கு தொடர்ந்து இந்த கல்வி உதவி தொகைக்கு இதை கொடுக்கறதுக்கு, இந்த உதவியை செய்வதற்கு நம்முடைய சட்டமன்ற அலுவலகம் அது எப்பொழுதும் திறந்திருக்கும். இது இந்த ஒரு நிகழ்வோடு முடிய போகிற நிகழ்ச்சி கிடையாது. நாங்கள் தொடர்ந்து என்னுடைய வட்டக்கழக செயலாளர்களாகட்டும், என்னுடைய நிர்வாகிகளாகட்டும், பகுதி கழக செயலாளர்களாகட்டும், உங்களுக்கு என்ன உதவி தேவையோ, கல்வி சம்பந்தப்பட்டமாக எந்த உதவி தேவைனாலும் நீங்கள் எங்களை அணுகலாம். எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் உங்களோடு துணை நின்று உங்களுடைய கல்விக்கு நாங்கள் துணை நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும், அதேபோல் கழக நிர்வாகிகள் அண்ணன் துரையண்ணன் அவர்களுக்கும், திரு பொன்னரசு அவர்களுக்கும் மீண்டும்
இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய டெக்கன் ஃபவுண்டேஷன் திரு கமல்நயன் அவர்களுக்கும் நிர்மல் காதி அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.